சோலைகளை உமை நன்கு திருத்த பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனர் உங்களின் வேர்களிலே காடுகளை மேடுகளை திருத்தி உழைக்கின்ற மக்களை உயர்த்தி பிடிக்கிற ஒரு பாளையம் என்றால் அது நம்ம மேட்டுப்பாளையம் என்று காட்டிக்கொண்டிருக்கிற பெருமக்களை சுவைகளிலே காரத்திற்கு கொஞ்சம் தூக்கல் உண்டு சுவைகளிலே காரத்திற்கு தூக்கல் உண்டு ரசனையிலே காட காரமடையை தூக்குவதற்கு ஒருவரும் இல்லை பெரிய விஷயம் ரெண்டு உட்கார்ந்து இன்றைய தமிழகத்திற்கு பத்து நாள் கூட படத்தை ஓட்ட முடியாத இன்றைய தமிழகத்திற்கு இருநூறு நாள்கள் படத்தை ஓட்டிய சாதனை நாயகனாக இருக்கிற அன்பு அண்ணன் பாண்டியராஜன் அவர்களுக்கு வணக்கம்

பாட்டி தட்டாதேன்னு சொன்ன ஒரே ஒரே ஹீரோ நீங்க தான் நடுவர்களே பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே இதெல்லாம் சொன்னதுனால உங்களுக்கு ரசிகர் மன்றம் உண்டு எங்க புதுயுகம் தொலைக்காட்சியின் வழியாக கொண்டாடி உழைப்பாளிகள் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எழுதி ஒரு மூணு பேர் வந்து எதுக்கு வந்தீங்க அதுல ஒருத்தர் ஏலியன்ஸ் போல இருக்கு அந்த அணித்தலைவர் நேரம் கரகத்துல இருந்து இங்க வந்து இறங்கிட்டார் போல இருக்கு பூரம் பாலாரா தேனாரா ஓடுதான் போகும்போது ஆளுக்கு ஒரு வாலியில மோந்துட்டு போகணுமா எந்த ஊர்லமா இருக்கு தங்கச்சி ஆ இங்க ஊர நொந்து நூடுல்ஸ் ஆயி போயிட்டு இருக்காங்க ஆனா என் தம்பி நல்ல பையன் இந்த நாட்ல பொளைக்க தெரிஞ்ச ஒரே பையன் என் தம்பி ரவி ஏங்க அமெரிக்காவலயும் ஜப்பான்ல இருந்து ரெண்டு பேர் வந்தாங்கங்க இந்தியாக்கு என் தம்பியோட ஒரு பிசினஸ் பண்ணணும்னு வந்தாங்க வந்தவே தன்னுடைய பண திமிர காட்டனட்டு ஜப்பான் காரை செஞ்சான் 500 ரூபாய் நோட்டை எடுத்து சுருட்டி வாயில வச்சு அப்படி பத்த வச்சு போக விட்டான் ஜப்பான்காரனே ஐநூறுரூவா நோட்டுனா அமெரிக்காக்காரன் இன்னும் பணத்திமிரிபிடிச்சவன் ஐநூறுரூவா நோட்டிலருந்து ஆயிரரூவா நோட்டை தூக்கினான் திருச்சான் வாயில வச்சா எரிச்சா விட்டான் நம்ம தம்பி பார்த்தான் தம்பிக்கு ஆயிரம் ரூபா நோட்டுக்கு மேலே ஒரு நோட்டு இந்தியாவில் கிடையாது எப்படி அவங்கள சமாளிக்க பார்த்தா பெட்டியை துறைக்க நேராக போனா செக் புக் எடுத்து நேராக ஒரு லீஃபை கிழிச்சு ஒரு லட்சம் பிரித்து அதை லேசாக உருவி வாயில வச்சு தீயைப்படுத்தி விட்டான்

அவனுக்கு கவிதை எழுத தெரியலையா நடுவர் சொல்லுகிற போது ஒரு அழகான விஷயத்தை சொன்னாரு மேதினா எப்படி தெரியுமா வந்துச்சினாரு நடுவர் அவர்களே ஒன்று தெரியுமா மே நாளை தொழிலாளர் தினமாக கொண்டாடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக கொண்டாடியது ஐரோப்பியர்கள் அறுவடை நாளாக கொண்டாடினார்கள் அமெரிக்கர்கள் வசந்த தினமாக கொண்டாடினார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் சமூக நீதிக்கான விழாவாக கொண்டாடினார்கள் அதே மாதிரி சில நாடுகள் பசுமை திருவிழா சில நாடுகள் வெற்றி திருவிழாக கொண்டாடினார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தொழிலாளர்கள் செய்த புரட்சிதான் மே ஒன்றை உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் தினமாக மாற்றியது என்கிற வரலாறு தான் நம்முடைய மகத்தான வரலாறு நடுவர்களை உழுகிறவனுக்கு இன்றைக்கு நலம் சொந்தம் இல்லை துணி இல்லை சித்தாளுக்கு வீடு இல்லைங்க தொழிலாளிக்கு வாழ்க்கை இல்லை மீனவனுக்கு உயிரே இல்லை

ஊர் பொம்பளைங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா சகோதரி ஆண்டுகளை தண்ணீருக்காக பெண்கள் இந்தியாவிலே செலவழிக்கிறார்கள் என்பதை ஐநா பேசுறீங்க நடுவர் அவர்களை உங்கள்கிட்ட ஒன்னு கேட்கிறேன் நவீன சேரிகள் என்று இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது ஏன் நவீன சேரிகள் என்று தமிழகத்திலே இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது ஏன் கிராமத்தில் வேலை இல்லை வேலை தேடி நகரத்துக்கு போறோம் அங்க வீடுகள் எங்களுக்கு கிடைக்கல வேலை கிடைக்கல வாழ வேண்டிய சூழல் சாக்கடைக்கு பக்கத்திலும் பிளாட் கூரை போட்டு கொண்டு வாழுகிற நவீன சேரிகளை இன்றைக்கு இந்த தொழிலாளர்களுக்கு இந்த சமூகம் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது இதை பற்றி எல்லாம் வருத்தப்படுறதுக்கு இங்க ஆள் இல்லையா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுறேன் நடுவர்களே மனிதக் கழிவை மனிதர் சுமக்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்குல்ல இன்றைக்கும் இருக்கலங்க

என்னங்க நாலே நாலு விஷயம் எட்டு மணி நேர வேலை ஒரே ஒரு ஒரு நாள் விடுமுறை குறைந்தபட்ச கூலி இருப்பிடங்களிலே கழிப்பிடம் என்றாலும் போராடி எங்களுக்கான சுதந்திரத்தை வென்றெடுக்கிற வரையிலே இன்றைக்கு தொழிலாளர்களுடைய நிலை இன்னும் வளராத சூழலில் இருக்கிறார்கள் என்ற உண்மையை நீங்களும் பதிவு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் D'ar <laughs> c'h'euzh